ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் எபிசோடில் கொலகாரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாயும் சூப்பையும் ஹீரோவையும் கொலை பண்ண ட்ரை பண்ணதை பார்த்தோம். வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடில் சுச்சல் வந்ததும் ஹீரோவை விட்டுட்டு ஓடிடுறான். சுச்சலும் துரத்துக்கிட்டே போகிறான், பட் அவன் தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ தான் சாயும் சூப் ஞாபகம் வருது. ஓடி போய் பார்த்தா கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாரு. சாக போகிற நேரத்தில் நான் யாரையும் கொலை பண்ணலை, ஆனால் அந்த கொலகாரன் பழைய பழியை ஏற்றுக்கணுமே என்ன மாதிரி யாரையாவது திரும்பவும் யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ இனிமேல் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோவை கொலகாரன் அட்டாக் பண்ணும்போது அவனை ஹீரோ கீறி விட்டதால் அவனோட டிஎன்ஏ சாம்பிள் ஹீரோவோட கையில் இருக்கும். அதை ஹீரோயின் எடுக்க வந்தால் ஹீரோ குழந்த மாதிரி அடம்பிடிச்சிட்ருக்காரு. அவர் சொன்னதை நம்பாததுக்காகவும் அடித்ததுக்காகவும் சாரி சொல்ல சொல்லி எப்படியோ டிஎன்ஏ சாம்பிளை கொடுக்க மாட்டேன்னு மிரட்டி சாரி சொல்ல வச்சிடுறாரு. அதில் அவர் படுற ஆனந்தத்தை பாருங்கள். ஹீரோயினே மன்னிப்பு கேட்க வச்சதில் ஹீரோக்கு ரொம்ப பெருமை. பட் ஹீரோயின் கடுப்பாகி பில்டிங்கே நடுங்கிற அளவுக்கு கத்திட்டு இருக்காங்க. லாயர் சாவே பாவம் பயந்து போயிடுறாரு. அப்புறம் லாயர் சா ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. ஹீரோ மேலே அவ்வளவு கோபமான அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என் மேலே தான் கோபம், நான் ஒன்றுக்குமே உதவாத மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. லாயச்சா ஹீரோயினுக்கு நாம் கொலகாரனை பிடிக்கலாம்னு நம்பிக்கை கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. அவரும் கொலகாரனை பிடிக்க முடியலன்னு ஹீரோயினோட அண்ணன் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு சுச்சோல் ஹீரோயின் சாப்பிடாமல் ரூம்லேயே அடைஞ்சிருக்காருன்னு சமாதானம் பண்ணால் ஹீரோ அப்போவும் சாப்பாடு ஸ்மெல் நல்லா இல்லைன்னு சத்தம் போடுறாரு. சாயிங் சூப்போட ஃபோனை செக் பண்ணதுலேயும் எந்த டீட்டெயிலும் இல்லை. இங்கே ஹீரோயினும் சீஃப் கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி கத்துனா ஹீரோயின் அவர்கிட்ட பயங்கரமாக பேசி அவர் வாயாலேயே சீக்கிரமாக கொலகாரனை பிடிக்க சொல்ல வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினோட டீம் அந்த பொண்ணுக்காங்க இறந்ததை நினச்சி எமோஷனல் ஆகிட்டு கொலகாரனை பிடிச்சி ஆகணும்னு முடி பண்ணுறாங்க. சேம் டைம் ஹீரோவோட டீமும் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட ஷூவை கொலகாரன் கலட்டலை, அது மட்டும் இல்லாமல் மற்ற கொலையை பண்ணும்போது அந்த ஒயிட் துணியை பூஜை பண்ணி டெட் பாடி கூட சேர்த்து எரிச்சிடுவான். பட் இந்த பொண்ணுக்கு டெட் பாடி மேலே அந்த துணியை சுற்றி வச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கும் கொலகாரனுக்கும் நடுவில் ஏதோ இருந்திருக்குன்னு சொல்கிறாரு ஹீரோ. இவ்வளவு நல்லா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி கொலகாரனை பிடிச்சி காட்டுவேன்னு சொல்லி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் சீன் ஹீரோயினி டீம் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற போலீஸ் எல்லாம் ஹீரோவை பற்றி பெருமையாக பேச ஹீரோயின் செம்ம கடுப்பாகி கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர வேறு ஸ்டேஷன் போலீஸ் அவங்க டீம் ஏதோ ஒரு கேஸை முடித்ததுக்கு சீஃப் பார்பிக்யூ ட்ரீட் வச்சுட்டு இருக்கிறதா சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெறுப்பேற்றிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் டீம் சும்மா இருப்பாங்களா, நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு பில்லை சீஃப் தலையில் கட்டுறாங்க. அப்புறம் மற்ற போலீஸ் எல்லாரையும் அனுப்பி ஹீரோயினும் மிஸ்டர் ஜாங்க்கும் தனியாக போய் சாப்பிட்டுட்டே பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி போட்ட சண்டைக்கு சாரி சொல்லிடுறாங்க. அடித்த சரக்குனாலே என்னென்னு தெரியல. ஹீரோயின் துப்பாக்கி படத்தில் விஜய் சல்யூட் பண்ணுற மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் இருக்குங்கிறதே மறந்துட்டு டப்புன்னு எழுந்து சத்தமாக மன்னிப்பு கேட்குறாங்க. எப்படியோ இவங்களுக்குள்ளே இருந்த ப்ராப்ளம் இங்கே சால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டேயில் இருந்து போட்டி போட்டு இறந்து போன பொண்ணுக்காக பற்றி தீவிரமாக விசாரிக்கிறாங்க. ஹீரோ டீமும் ஹீரோயின் டீமும் இருந்தாலும் ஹீரோயின் ஸ்கில்ஸ்க்கு அளவே இல்லை. ஒரு பேகு திருடனை பிடிக்கிறேன்னு போய் அடிக்கிற அடியில் பேக்கோட ஓனரே திருடனை பார்த்து பாவப்படுற நிலைமை ஆகிடுது. அடுத்து இறந்து போன பொண்ணு ஐடல் ஆகிறதுக்காக ஜாய்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தது தெரிய வருது. அந்த கம்பெனி பேரை கேட்டதும் லாயர் சாவோட ஃபேஸே சரியில்லை. அப்போது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இதே டீட்டெயில் இன்னொருத்தங்களும் விசாரிச்சுட்டு போனாங்கன்னு சொல்கிறா. அது ஹீரோன்னு கால் பண்ணி கேட்டால் அவர் காமெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயினுக்கு வருது பாருங்கள் கோவம், பாவம் லாயர்ச்சா தான் ஹீரோயினை பார்த்து அடிக்கடி பயங்கரமாக பயந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட்டு சீனில் ஒரு லேடியும் ஒரு பையனும் கஃபேக்கு வராங்க. அந்த பையன் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். ஹீரோ கூலாக ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு. அந்த லேடி அந்த பையனை அவங்க பிரதர்னும் அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கணும் சொல்கிறாங்க. பேயின்னு சொன்னதும் ஹீரோக்கும் உள்ள பயம் வருது. இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த லேடி 10 மில்லியன் கேஷ் தரேன்னு சொன்னதும் ஹீரோ பேயோட்ட ரெடி ஆகிட்டாரு. ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துறா. ரிசர்வேஷன் பண்ணாதவங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு. பட் அப்புறம் தான் தெரியுது ஹீரோ அவரோட இயர்பீஸையே போட்டுக்கலன்னு. இது என்னடா சோதனைக்கு மேலே சோதனைன்னு திங்க் பண்ணிவிட்டு ஓகே இதையும் சமாளிப்போம்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இப்போ தான் தெரியுது இது எல்லாம் ஹீரோயினோட மாஸ்டர் பிளான்னு. ஹீரோவை ஃப்ராடுன்னு காட்ட இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு நடக்கிறத எல்லாத்தையும் லைவ் வீடியோவை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த லைவ் வீடியோவை பார்க்குற ஹீரோ தங்கச்சிக்கு செம்ம ஷாக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் ஆக்டிங்கை அள்ளி வீசிட்டு இருக்க ஹீரோ கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணுறாரு. அவங்கள ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த லேடி கேம்பிளிங் அடிக்டட்னு இது ஃபுல்லாகவே செட்டப்னு தெரிஞ்சிடுது.
அந்த லேடியும் பூஜை பண்ணணுமான்னு கேட்க ஹீரோ அந்த பையனுக்கு பேய் பிடிக்கலையே பூஜைலாம் எதுக்குன்னு கேட்குறாரு. அந்த லேடியும் மாட்டிக்கிட்டோமோன்னு நினச்சி சமாளிக்க பார்க்குறாங்க. தங்கச்சிலாம் நம்ம அண்ணன் இவ்வளோ புத்திசாலியான்னு பார்க்குறா. அவங்க அப்போவும் நடிக்க ஹீரோ கடவுள் இருக்கிறாரு அப்போது இப்படி பொய்யா நடித்தா உண்மையாகவே பேய் வந்துடும்னு சொல்ல அவங்க பயந்து போயிடுறாங்க. அதுவும் ஹீரோ அந்த லேடிக்கு சூதாட்டத்தை விட சொல்லி அட்வைஸ் கொடுக்க ஹீரோவோட தங்கச்சி என்னோட அண்ணன் என்ன உண்மையான சாமியார் ஆகிட்டானான்னு மிரண்டு போயிடுறான். அங்கே நடிக்க வந்தவங்களும் ஹீரோவை முழுசாக நம்பிட்டு நாங்கள் என்ன பண்ணணும் சாமின்னு கேட்க ஹீரோ ஃபஸ்ட்டு கேமராவை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த லேடியும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவோட கஃபேல இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு செம்ம ஷாக். எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சாருன்னு அதுக்கு லாயச்சா ஒரு வேளை ஹீரோ உண்மையான சாமியாராக இருப்பானோன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் அந்த லேடிக்கு அட்வைஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வராரு. அந்த லேடி வேற சாமி சாமின்னு மரியாதை கொடுத்து பேச ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்றாரு. உடனே அவங்க கிட்டே போய் நீயும் எடுபடியும் தானே இதெல்லாம் பண்ணிங்கன்னு கேட்க லேட்டாக தான் லாயச்சாவை அவரை எடுபடின்னு சொன்னது புரியுது. உடனே அவர் கோவப்பட ஹீரோ அவரை நக்கல் பண்ணுறாரு. அந்த லேடியும் ஹீரோயின் தான் அனுப்பிவிட்டாங்கன்னு போட்டு கொடுத்துட்டாங்க போல். அவங்கள காட்டி ஹீரோ கேட்க ஹீரோயின் ஆமாம் அதுக்கு என்னன்னு பேசிகிட்டு இருக்க இப்போந்தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. ஹீரோவோட அம்மா அங்கே இருந்து வந்து லைவ் வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்படியே ஷாக்கில் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் எல்லோரும் அவங்கள அம்மா கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு சுச்சல் உண்மையை சொல்ல வர ஹீரோ தங்கச்சி ஃப்ரெண்டை அடித்து போட்டுட்டு அவள் ஏதோ சொல்ல வரா. ஹீரோ அவளையும் தள்ளி விட்டுட்டு கேஸை பற்றின உண்மையை சொல்லாமல் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க அம்மா கத்திரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃப்ரெண்டு உண்மையை ஏன் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு சொன்னால் அதுக்கு ஹீரோ அப்புறம் அவங்க சரி பண்ணுறேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோ இறந்து போன பொண்ணை பற்றி விசாரித்ததை கேட்குறாரு. அப்போ தான் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு ஜாய்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் ட்ரெயினியாக இருந்திருக்கான்னு சொல்கிறாரு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோயின் இறந்து போன பொண்ணு காங்கோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதில் அன்றைக்கி நான் எல்லாத்தையும் பார்த்தேன் ஆனால் பயத்தினால வெளியே காட்டலைன்னு இருக்குது. அது யாருன்னு தெரியல. பட் ப்ரொஃபைலை பார்த்தா அதே ஜாய்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இருந்து மெசேஜ் சென்ட் பண்ணவங்களும் இருப்பாங்கன்னு தெரியுது. இப்போ எல்லார் கவனம் ஜாய்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் தான் இருக்குது. ஹீரோ அண்ட் ஹீரோயின் டீமும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பார்க் ஜின் சங் தான் அந்த பிளேஸோட ஓனர். இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்மன் பார்க் டாங் ஜியோட மூணாவது பையன்தான் பார்க் ஜின் சங். இவர் டைரக்டர் பார்க்குன்னு சொல்லலாம். அவன் சரியான கிறுக்கனாக இருப்பான் போல். அவனோட செக்ரட்டரி காய் லைட்டாக மேலே பட்டுச்சுன்னு கோட்டையே கலட்டி போட்டுட்டு போயிடுறான். இந்த செக்ரட்டரினே டைரக்டர் பார்க் மேலே பல கேஸ் இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்ல அவன் சரியான பைத்தியக்காரன்னு தங்கச்சி சொல்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக பார்ட்டி பண்ணுவானோ. அப்புறம் போலீஸில் மாட்டிக்கிட்டால் எல்லா பணக்கார திமிர் பிடிச்ச பசங்களும் என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பானா. மிஸ் லீயோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இறுதி சடங்களை பார்த்த சாய்ஸிங் ஓன் அப்புறம் இந்த டைரக்டர் பார்க் இவங்க மூணு பேரும் லூஸ் நாயங்கன்னு சொல்கிறாரு சுச்சோல். தங்கச்சி அவங்க கம்பெனி காசு இல்லாமல் பேங்க் கரெக்டாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நிறைய வருதுன்னு சொல்கிறா. இப்போ டைரக்டர் பார்க்கு தான் இவங்க சந்தேகப்படுற ஆள். நெக்ஸ்ட்டு சீனில் டைரக்டர் பார்க்கை காட்டுறாங்க. அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அங்கே லாயச்சா வராரு. அவர் காங்கோட ஃபோட்டோவை காட்டி விசாரிக்கிறாரு. டைரக்டர் பார்க் பதில் சொல்லாமல் வாரண்டி எடுத்துகிட்டு வான்னு சொல்ல லாயர்ச்சா அங்கிள் எப்படி இருக்காங்கன்னு மிரட்டுற மாதிரி கேட்குறாரு. லாயர்ச்சாவோட அங்கிள் தான் டைரக்டர் பார்க்கோட அப்பா. உடனே டைரக்டர் பார்க்கும் கடுப்பாகி அந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலெலாம் தரண்டா மானம் கெட்டவனே இப்போ போன் அனுப்பி வச்சிடுறாரு. இவர் தான் உண்மையான கொலகாரனானு தெரியல. ஆனால் கொஞ்சம் சந்தேகமாக தான் காட்டுறாங்க. லாயர்ச்சா போனதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி நேரில் பார்த்து பேசணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ டைரக்டர் பார்க்கை ஃபாலோ பண்ணுறாரு. அப்படியே நைட் ஆயிடுது. இவங்களும் பயந்துட்டே அவன் போன இடத்துக்கு போய் எட்டி பார்க்குறாங்க. உள்ள டைரக்டர் பார்க் ஒரு சாமியார் லேடி கூட சேர்ந்து காங்கோட ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருக்கான். அதுவும் கொலகாரம் பண்ணுவானே அதே மாதிரி. இன்னும் இன்னும் டவுட் அதிகமாகிட்டே போகுது. சரி அந்த எரிஞ்ச தழும்பு இருக்கான்னு பார்த்துடலான்னு எட்டி பார்க்க ஹீரோ டப்புன்னு உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு சுவிட்சோவில். எப்படியோ ஃபேஸை பழத்தை வச்சு மறைச்சிட்டு ஆக்டிங்கை போட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்போ ஹீரோவுக்கு டைரக்டர் பார்க் தான் உண்மையான கொலகாரனான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல சுவிட்சோ எப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ அதான் என் விஐபி கிளைண்ட் இருக்காங்களேன்னு மிஸ் லீக்கு கால் பண்ணுறாரு. அவங்களும் ஃபேஸை பார்த்து தான் பேசுவேன்னு வீடியோ காலுக்கு சுவிட்ச் பண்ணி எக்ஸைட்டடாக பேசுகிறாங்க. என்னோட ப்ரப்போசலை அசப்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் இல்லை டைரக்டர் பார்க்க தெரியுமான்னு கேட்குறாரு. மிஸ் லீ கற்பூரம் மாதிரி ஷார்ப்பாக அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுமான்னு கேட்குறாங்க. அங்கே அந்த சீனை கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் டைரக்டர் பார்க்க விசாரிக்கலாம்னு வந்தால் வாரண்ட் இல்லாமல் பார்க்கக்கூட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இன்னொரு சைடு சீஃப் வேறு இந்த கேஸை வேறு டீமுக்கு மாற்றி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது மிஸ்டர்
ஜாங்கும் ஹீரோயினும் அண்டர் கவர் ஆப்ரேஷன்ல இறங்கிடலாம்னு முடிவு பண்றாங்க. பட் அதுக்காக ஐடல் ஆகிற ஆடிஷன்ல அண்டர் கவர் ஆப்ரேஷன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவர் டீமோட களத்துல இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறாரு. தங்கச்சி ஜாய்ஸ் என்டர்டைன்மெண்டோட சர்வரை ஹேக் பண்ணிடுறா. நாடன் ஆடிஷன்ல கலந்துக்கிற மாதிரி உள்ள வந்து செட் பண்ணிடுறான். ஹீரோவும் மிஸ்லி கூட பேசி மீட்டிங்கை செட் பண்ணதால உள்ள போயிடுறாரு. சரி, ஹீரோயின் டீம் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா மிஸ்டர் கிமும் ஜூனியர் போலீஸும் ஆடிஷனில் கலந்துக்கிற மாதிரி வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தா அங்கே இருக்கிறவருக்கு புள்ள பிடிக்கிற கும்பல் மாதிரி தெரியுது போல. டவுட்டாக பார்த்துட்டு ஐடி கார்டு கேட்குறாரு. நாம போலீஸ்காரங்க அறிவாளிக்கெல்லாம் அறிவாளியாக இருப்பாங்க போல. அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு போலீஸ் ஐடி கார்டை எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் என்ன, செக்யூரிட்டி வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் பிளான் எல்லாம் பாலா போச்சுன்னு ஃபீல் பண்ண மிஸ்டர் ஜாங்கும் வேறு பிளான் இருக்கிறதா சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தா ஹீரோயினும் அவரும் என்னமோ பெரிய செலிப்ரேட் மாதிரி ஆடிஷன்ஸுக்கு உள்ள போயிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ டைரக்டர் பார்க்க மீட் பண்றாரு. ஹீரோவோட கவனம் ஃபுல்லா அவரோட கை மேலதான் இருக்கு. கை கொடுக்குற மாதிரி தழும்பு இருக்கான்னு பார்த்தா சரியா அந்த இடத்துல பேண்டேட் போட்டிருக்காரு டைரக்டர் பார்க்கு. அப்படியே ஹீரோவும் கொஞ்சம் சாமியார் மாதிரி பேசுறாரு. இந்த வருஷம் உங்களுக்கு மூணு கெட்டது நடக்கும். அதில் ஒன்று தான் இந்த கையில் பட்ட அடி, இன்னொன்று உன் ஃபேமிலிக்கு வரும், கடைசி ஒன்று உனக்கு தான் வரும்னு சொல்லி பயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. டைரக்டர் பார்க்கும் ஹீரோ சொல்கிறத நம்புகிறாரு. சைடு கேப்பில் ஹீரோவும் பேண்டடை நகட்டி பார்க்கலான்னு பார்க்குறாரு. அந்த சமயத்தில் செக்யூரிட்டிக்கும் வந்து சந்தேகப்படுற மாதிரி சில பேர் இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஜாங் கூடவே நேடனும். எப்படிடா இவங்க மாட்டினாங்கன்னு பார்த்தா ஹீரோயினும் மிஸ்டர் ஜாங்க்கும் காங்கை பற்றி சோஷியல் மீடியாவில் மெசேஜ் வந்த இன்னொரு அக்கௌண்ட் பற்றியும் ஒரு பொண்ணுக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நேடன் வரான். அவன் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாராக அந்த பிளேஸில் வச்சு போலீஸ் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அதை பார்த்த செக்ரட்டரி கு இங்கே பிடிச்சிட்டு வந்துடுறாரு. ஹீரோவை இங்கே பார்த்ததும் மிஸ்டர் ஜாங்க்கு குஷி ஆகிட்டு சாமி நீங்களான்னு கேட்க டைரக்டர் பார்க்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்குறாரு. உடனே ஹீரோ எப்படியோ பேசி உண்மையான போலீஸ் இல்லை இது, ட்ராமா கேரக்டர்னு சமாளிச்சிடுறாரு. நெக்ஸ்ட்டு ஆடிஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு நேடன் ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோ டைரக்டர் பார்க்கு மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. தம்பி நீ செலக்ட் ஆகிட்டப்பான்னு சொன்னால் நான் இந்த கம்பெனியை ஜாயின் ஆக விரும்பலைன்னு சொல்கிறான். அப்படியே ஆடிஷனுக்கு வந்தேன்னு கேட்டால் ஷூ இன்சர்ட்டை காட்டி அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே இருக்க எல்லாரும் முழிக்கிறாங்க. ஷூ இன்சர்ட்டை விற்க ஆடிஷனுக்கு வந்தானான்னு உடனே ஹீரோ வெளியே போகலான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினி மிஸ்டர் ஜாங்கோட டேர்ன். பாவம் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஹீரோ வேற ரொம்ப காமெடியாக சிரிக்கிறாரு. மார்னிங் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸுங்கிற பேரில் பண்ணுறாங்க. சேம் டைம் அதே கம்பெனியில் ஒருத்தனை ஹீரோவோட ஃபோட்டோ வச்சுட்டு அவன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ், இப்போ என்ன பண்ணுறதுன்னு யார்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ என்னென்னா ஹீரோயினை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிடுறாரு. மிஸ்டர் ஜாங்க் வேறு அண்டர் கவரில் தான் வந்திருக்கோங்கிறதையே மறந்து ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. அப்போ டைரக்டர் பார்க்கு யாருக்கோ ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. சேம் டைம் அந்த ஃபோட்டோவை வச்சுருந்த ஆளை காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, செக்ரட்டரி கூதம். அவருக்கு அதே சமயத்தில் இப்போவே அவனை காலி பண்ணிட்டேன்னு மெசேஜ் வருது. உடனே அவர் ஊசியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிற ஹீரோவை நோக்கி போக ஹீரோ லைட்டாக திரும்புகிற மாதிரி வர்றதோட இந்த எபிசோட முடிச்சிடுச்சு. லாஸ்ட்டில் வர்ற கட்சியில் இந்த செக்ரட்டரி கூ தான் இறந்து போன பொண்ணு காங்குக்கு அந்த ஹீல்ஸை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. அங்கே தான் டைரக்டர் பார்க்கும் இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் கண்ணை காட்டிக்கிறாங்க. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா டைரக்டர் பார்க் அப்போ அந்த பேண்டடாக போட்டிருக்காரு. ஒரு வேளை டைரக்டர் பார்க்கு தான் கொலகாரனா செக்ரட்டரி கூக்கு இதில் என்ன சம்மந்தம்னு வர எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சஜஷனை கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.